கடைசியில் அவன் அழிக்கிற வரைக்கும் காத்துறாம அவ்வளோ நாள் காத்திருந்து அப்புறம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இன்றைக்கே அவன் பேரில் ஒரு அதிகாரம் வல்லமை இங்கே வந்திருக்கிறது. அவனை இன்றைக்கே நாம் தோற்கடிக்கலாம். இன்றைக்கு அவர் அவனை இன்றைக்கே தோற்கடிச்சிருக்கிறாரு. அவனை தோற்கடித்ததன் விளைவாக விடுதலையை நாம் இன்றைக்கு அனுபவிக்கலாம். எல்லாம் செத்த பிறகு கிடையாது, இன்றைக்கே நிறைய காரியங்களை அனுபவிக்கலாம். மத்தேயும் 11 அதிகாரம் நல்லா கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பாக்கியம் ஸ்லாக்கியம், நமக்கு என்ன இருக்குது, நம்ம இந்த ராஜ்யத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த ராஜ்யத்தின் வல்லமையை நாம் எப்படி அனுபவிச்சுட்ருக்கிறோன்றதை பேசுகிறதுக்கு இதெல்லாம் அடிப்படை. இதை மூலம் விளங்கிக்கிறோம். வந்துருச்சுன்றதை பற்றி நிச்சயமாக இருக்கணும். நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னென்னா எல்லாமே வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வரப்போகிறது எப்போ வரப்போகுதுன்னா இவங்க செத்த பிறகு வரப்போகுதுன்னு, இவங்க செத்து மோட்சம் போய் தான் இனிமே தான் அனுபவிக்க போகிறோம்னு நினச்சிட்ருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பாலிசி மணி பேக் பாலிசி, இது மணி பேக் பாலிசி வச்சுக்கிட்டு எதையுமே வாங்காமல் செத்து போயிட்டேன் அப்படி. ஹலோ, நிறைய பேர் பரலோகம் போன பிறகு தான் தெரிய போகுது, ஐயோ மணி பேக் அங்காது அங்கேயே வாங்கியிருக்கணுமா நான். அப்போ ஆண்டவர் சொல்வார், பிரசவாக்கத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், போனியா நீ தானே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கேயே வாங்க வேண்டிய காரியம் வாங்காம, ஐயோ நான் கட்டிக்கிட்டே வந்தேங்க வாங்கவே இல்லைங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போனேன், ஜபம்லாம் பண்ணேன், வேதத்தெல்லாம் வாசித்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் எல்லாம் சொல்லிட்டாங்க செத்த பிறகு கிடைக்க எல்லாம் போன்ட்டாங்க, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம்னு வந்து இங்கே பார்த்தா அங்கேயே வாங்கியிருக்கலாம் பேமெண்ட்டுன்றீங்க. ஹலோ, இங்கேயே வாங்குங்க. அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன், வந்துருச்சுன்னு தெரியணும், இப்போ வாங்க முடியும்னு தெரியணும், அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். 11 அதிகாரம் மத்தேயு 11:2-6. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் இயேசுவின் கிறிஸ்துவின் கிரியைகள் குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, யோவான் வந்து யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட், சிறைச்சாலையில் இருக்கார்.
அவருக்கு தெரியும் இல்லையா, அந்த இயேசுவை பற்றி தான் அவர் இயேசுக்கு வழியை வகுக்க தான் அவர் வந்தார். அவருக்குள்ள ஒரு சந்தேகம், இவர் எதோ பண்ணுறாருன்றாங்க, இவர் ஏதோ அற்புதங்கள்லாம் பண்ணுறாரு, இவர் தானா இல்லை வேறு யாரும் வரணுமா, இதெல்லாம் அறிவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு இவர் தானா அதுன்றது ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அவனும் மற்றவங்கள போகிறது தானே, மற்ற யூதர்களை மாதிரி தானே, அவனும் ஒரு ராஜ்யத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆமாம், ராஜ்யன்றாங்களே, இவர் சும்மா தச்சனுடைய மகனாக இருக்கிறாரு, மரியாளுக்கு பிறந்தவராக இருக்கார், சொந்தக்கார் தான், இருந்தால் கூட இவர் எப்படி பெரிய ராஜாவாக இருக்க மாட்டேங்க, இவர் எப்படி பெரிய ராஜ்யத்தை கொண்டு வர முடியும், இது நடக்கிற காரியமா, இவர் தானா இல்லை வேற ஒருத்தர் வருவாரா, போய் கேட்டு வாப்பான் ரெண்டு பேர் அனுப்புகிறான். ஏன்னா இவனுக்கே சந்தேகம், இவனுக்கு அதே பிரச்சனை தான், இந்த இனாகுரேட்டட் கிங்டம்ன்றது புரியல, இதுக்கு நான் கிங்டம் ஆரம்பிச்சிருச்சு, ராஜ்யம் ஆரம்பமாகி விட்டதுன்றது அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால் வந்துருச்சா, இந்த வரப்போதா, இவர் தான் வர வேண்டியவரா, இல்லை இனிமேல் இன்னொருத்தர் வரப்போகிறாரா அப்படின்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி கேட்குறான். அப்போ பாருங்கள், வந்தவர் நீர் தானா, மூணு, அல்லது வேறொரு வாழ காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். ரெண்டு பேரும் அனுப்புகிறான். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். இயேசுடைய பதிலை பாருங்கள், அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம், நான் நம்பான்னு, ஆனால் இப்படி சொல்கிறாரு அவர், நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்றாரு. குருளர் பார்வையடைகிறார்கள் சொல்கிறார் பாருங்கள், குருளர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடையல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேயும் என்ன பண்ணுறாரு, ஏசையா 35 அதிகாரத்துலேருந்து கோட் பண்ணுறாரு. அப்படியே ஏசையா தரவை தெரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள். ஏசையாவை, ஏசையா ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏசு வர்றதுக்கு 800 முன்னால் ஏசையா வரப்போகிறவரை குறித்து நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. ஏசு திரும்ப திரும்ப அங்கே போகிறாரு, லூக்கா 4 61 போனார், இப்போ 35 போகிறார். 35 ஏசையா 35 வாசித்திருக்கீங்களா, ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம், அதை வாசிக்க நேரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாசித்தீங்கன்னா பாருங்க, ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா, என் ஆத்மா கவி பாடும், அந்த வசனம் இங்கே தான் இருக்குது, அந்த வசனங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும், வரப்போகிற மேசியா, அவர் கொண்டு வரப்போகிற ரட்சிப்பு, அவர் கொண்டு வரப்போகிற ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை சொல்வதற்காக இங்கே இப்படி சொல்கிறாரு. அதனுடைய அடையாளங்கள்லாம் என்னம்மா, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கழுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், எல்லாம் சொல்லுங்க செழிக்கும், இதுதான் பாயிண்ட்டு. இந்த ராஜ்யம் வந்து என்னத்தை கொண்டு வரும், செழுமையை கொண்டு வரும், ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லா விதத்திலும் செழுமையை கொண்டு வரும். இந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் என்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும், அவள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நம்ம பாட்டில் அதெல்லாம் வருது. நம்ம பாட்டு பாடும்போது நம்ம எந்தியோ பாடுறோம்னு நினச்சிக்காதீங்க, யாரோ புலவர் எழுதுனது, நாங்கள் பைபிளை தான் பாட்டாக பாடுறோம். இங்கே இந்த சபையில் வந்தீங்கன்னா பாட்டெல்லாம் பைபிள் தான், பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் பாடணும். என் ஆத்மா கவி பாடுன்ற பாட்டெல்லாம் இது ஃபுல்லாக இது இந்த வசனம் இந்த வார்த்தைகளை வச்சு தான் எழுதப்பட்டிருக்குது. லீபனோனின் மகிமையும் கர்மேலின் அலங்காரமும் உனக்கு உண்டாயிருக்கும்ன்றலாம் இங்கே இருக்குது. அப்படியே இருக்கு, இதுதான் ரட்சிப்புன்றாரு. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்தீர்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடன் கண்கள் திறக்கப்பட்டு செவிடன் செவிகள் திறவுண்டு போகும், அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஃபுல்லாக வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் போய் வாசித்துங்க. அப்புறம் அருமையான ஒரு அதிகாரம் அது. மேசியா வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை வாஸ்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வருங்காலத்தில் நம்ம செத்த பிறகு நடக்கிறது இல்லை. இது இதைத்தான் அவர் கோட் பண்ணுறார். இயேசு யோவான் கேட்டு அனுப்பிச்சப்ப நீர் தானா இல்லை வேற யார் வரப்போகிறது நீர் தானா இல்லது வந்துட்டீரா இல்லை இன்னும் வேற யாராவது கரம் காத்திருக்குமான்னு கேட்கும்போது அவர் இதை தான் சொல்கிறார். இந்த வசனத்தை தான் கோட் பண்ணுறாரு. 5-6 இந்த 2-6 இந்த வசனங்களுடைய ஒரு பகுதியை தான் கோட் பண்ணி சொல்கிறாரு. இங்கே கண்டதையும் பார்த்ததையும் போய் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருடர் பார்வையடைகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் போய் சொல்லுங்கன்றார்.
அப்போ என்ன அர்த்தம்? ஏசாயா 35 சொல்லியிருக்கிறதே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, வரப்போகிற ஒரு ராஜ்யத்தில் நடக்கிற ஒன்றுன்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக அந்த நேரத்தில் முழுமையாக நடக்கும், இப்போ ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் முழுமை பெறும் வருங்காலத்தில் இன்றைக்கு அது ஆரம்பமாகி விட்டது. என்னைக்கு இவர் வந்தாரோ அன்னைக்கு அது இனாகுரேட் ஆகிடுச்சு. அவருடைய ஆளுக ஆரம்பிச்சிருச்சு, பிசாசு ஓடுறான், வியாதிகள் துரத்தப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்து இந்த பிசாசின் ஆளுகையை கேன்சல் பண்ணி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. இயேசு வந்த உடனே இந்த காரியம் நடக்க ஆரம்பித்து விட்டது, ஓரளவுக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். ஒரு நாளில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அனுபவிப்பார்கள். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு இதே அனுபவிக்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார், இதெல்லாம் நடக்குதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்றார். நடக்க போதுன்னு சொல்லுங்கன்னு இல்லை, நடக்குது பார்த்ததை போய் சொல்லுன்றார். அப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம், ராஜ்யம் வந்துருச்சுன்றார். ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குதுன்னா, திருப்புவோம் மத்தேயு 12 அதிகாரம், அடுத்த அதிகாரத்தில் இருக்குது. மத்தேயு 12 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஒரு குருடும் ஊமையுமா இருக்கிறவன் இவர்கிட்ட கொண்டுடுறாங்க, இவர் சோகமாக்குறார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஜனங்களுக்கு விளங்கிடுச்சு, ஓஹோ வர்றார் வர்றாரு, நாங்களே தேவனுடைய ராஜ்யத்தை பிறந்த ஒரு ஆள் வந்துருச்சோ, இவர் தானா அவர்னு பாருங்கள். ஜனங்களை சும்மா விட்டா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஜனங்களுக்கு சும்மா விட்டா அவங்களுக்கே அவங்கள புரிஞ்சுக்குவாங்க. இவங்களை குழப்புறதுக்கு உதவி இந்த மாதிரி ஆளுங்கிட்டேருந்து வருது. இன்றைக்கும் இந்த மாதிரி உதவி நிறைய கிடைக்குது நமக்கு. ஜனங்களை சும்மா விட்டாலே புரிஞ்சுக்குவாங்க, குழப்புறதுக்கு 1008 உதவி இன்றைக்கி உண்டாயிருக்குது. இல்லை இது இப்படி சொல்ல, இல்லை அப்படி சொல்லியிருக்குதாக்கும், இது இப்படி இல்லை அப்படி ஆக்கும் அப்படின்னு ஜனங்க கேட்குறப்ப, இவர் தான் தாவீதின் குமாரனா, ஏதோ நடக்குது, இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பாருங்கள் பரிசேயர் அதை கேட்டு பாருங்கள், இவன் தான் குழப்ப பேர் வழிகள். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூனோ, இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அதுதான் கொடுத்துருக்குறாங்க இவங்க. இதை தப்பாக வியாக்கியானம் பண்ணுறாங்க பாருங்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேல்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்கிறார்கள். என்ன வார்த்தை பாருங்கள், இவன் வந்து பேய் ஓட்டுறான், ஆனால் பிசாசை பேயை வச்சு பேய் ஓட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தான் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். பிசாசினுடைய காரியமும் பிசாசும் அவன் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறான்றார். அந்த ராஜ்யத்துக்கு எதிராக இப்போ என்னுடைய ராஜ்யத்தின் வல்லமை வேலை செய்துன்றாரு. அது சொல்கிறாரு, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலநிற்க மாட்டாது. பிசாசை வச்சே பிசாசை விரட்டுறேன்னா அப்போ பிசாசுக்குள்ளே குழல்படி இருக்குதுன்னு அர்த்தம். அது பிசாசுடைய அந்த நரகம் உருப்பிடுமா அப்படிங்கிறாரு. அங்கேயே உள்ளே சண்டைனா அப்புறம் அது அதே உருப்பிடாது அப்படிங்கிறாரு. வீட்டுக்குள்ளேயே சண்டைனா வீடு உருப்பிடாது, பட்டணத்துக்குள்ளேயே சண்டை பட்டணம் சரிப்படாது. அப்படி தான் பிசாசனுடைய ராஜ்யமுன்றாரு. அப்புறம் சொல்கிறார், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. பிசாசு கூட பாருங்கள், ஒத்துமையாக இருந்து தான் வேலையை நடத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? நான் பேசபொருள்னாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவர்களை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில், எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. என்ன சொல்கிறாரு, நான் இந்த பிசாசை துரத்துனேங்கிறத, தேவனுடைய ஆவியினால் துரத்துறேங்கிறத எதுக்கு ப்ரூஃபு? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் வல்லமையை கொண்டு தான், அந்த அதிகாரத்தை வச்சு தான் துரத்திருக்கிறேன். அந்த ராஜ்யத்தின் அதிகாரம் இந்த பிசாசன் ராஜ்யத்தை அதிகாரத்தை காட்டிலும் பெருசு. இப்போ பிசாசுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை உடைக்கும்படியாக இந்த ராஜ்யம் வந்திருக்குது. இந்த ராஜ்யம் வந்திருக்கிறதேங்கிறாரு. இந்த ராஜ்யம் வந்திருக்கிறதே என்கிறார். பாருங்கள், ஜனங்களுக்கெல்லாம் இவர் பிசாசை துரத்தி ஊமியும் குருடனுமாக இருக்கிறவனை சோகமாக்குனது பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கெல்லாம்.
பிசாசு துரத்துறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம் இயேசுவின் இடத்துல. எப்படி விசேஷம்னா, அந்த காலத்தில் நிறைய பேர் பிசாசு துரத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவரே சொல்கிறாரில்ல, உங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் துரத்துக்கிறார்கள்னு நிறைய பேர் துரத்திட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன்லாம் எப்படி துரத்துனா, முடியை பிடிச்சி ஆட்டி கீட்டி பிடிச்சி கீழே தள்ளி வயிற்றை பிடிச்சி அமைக்கி தொண்டையை பிடிச்சி அமைக்கி பரட்டிக்கிட்டே ஓடி போய் இவனு கீழே உளுந்து பிறண்டு கூடையே எப்படி துரத்துனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்குறேன் நான். இப்படியெல்லாம் துரத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கூட பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் துரத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஜனங்க பார்த்துருக்குறாங்க. பிசாசு துரத்துறதுன்றது ஒரு பெரிய காரியம் இல்லை, அந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்குறாங்க. ஆனால் இவர் துரத்துறது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவர் போன்றாரு போயிடுது உடனே. ஆஹான் பார்க்குறாங்க, ஏ இது ரியல், இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது ஒன்று இவர் முடிய பிடிச்சி ஆட்டில் கீழே தள்ளலை, வயிற்றை பிடிச்சி அமுக்கலை, கழுத்தை பிடிச்சி அமுக்கலை, அடிக்கலை, ஒன்றுமே பண்ணல, போன்றாரு அது போயிடுதுன்னு ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. அப்போ ரியல் பவர் விட்டு இருக்குது, ஏதோ ஒரு பெரிய அதிகாரத்தோடு வந்திருக்கிறாரு, பெரிய வல்லமை ஒன்று இருக்குது இவருக்கு. அதனால தான் போனாது போகுது, மற்றவங்களாம் கிடந்து அதோடு சேர்ந்துட்டு புரண்டுட்டு இருக்கிறான். போவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அது போக மாட்டேன், நீ போ அப்படின்றான். இவர் போன்ற போயிடுது. அப்போ ஏதோ விசேஷமாக இருக்குது இவர் துரத்துறது விஷயமே வேற அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், நான் அப்படி துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இது ப்ரூஃப், இதனுடைய ப்ரூஃப். இது எதுக்கு ப்ரூஃபு? தேவனுடைய ராஜ்யம் வந்த, தேவனுடைய ராஜ்யம்னா ஆளுகை, அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரியா இங்கே, அவருடைய வல்லமை இங்கே வேலை செய்து அந்த அதிகாரத்தை வச்சு வேலை செய்கிறப்போ அந்த வார்த்தை, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ நான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜா, நான் வந்திருக்கிறேன், என் வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. பிசாசு போனால் போய் தான் ஆகணும், வியாதியை போனால் போய் தான் ஆகணும். அதனால தான் வியாதியஸ்தர் சோகமாகறாங்க, அதனால தான் பிசாசுகள் ஓடுதுன்றார். இருக்கிறீங்களா? அடுத்த வசனம் பாருங்கள் சொல்கிறார். இது ரொம்ப விளக்கம், இந்த ராஜ்யத்தை குறித்த சத்தியம் இங்கே ரொம்ப தெளிவாக போதிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள், தெளிவாக போதிக்கப்படுது. அவர் சொல்கிறாரு, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ராஜ்யம் வந்துருச்சுன்றாரு, இந்த ராஜ்யம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ பிசாசை ஒரு பலவானாய் காண்கிறார், அவனுடைய வீடாக இந்த உலகத்தை காண்கிறார். என்றைக்கு ஆதாம் வந்து பிசாசுகிட்ட ஏமாந்து எல்லாத்தையும் தார பார்த்தானோ, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு ஆயிட்டான். இது அவன் வீடு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறாங்க, அவனுடைய அதிகாரத்து கீழே இருக்கிறாங்க, அவனுடைய உடைமைகள் இவர்கள்லாம், இவர்கள்லாம் ஜனங்கள்லாம், உலகத்தின் மக்கள்லாம். அப்படி தான் வியாக்கியானம் பண்ணுது, அப்படி தான் சொல்கிறாரு. பலவானுடைய வீடு, அவனுடைய உடைமைகள் உள்ளே இருக்குது. இப்போது இவன் பிடிச்சு வச்சிருக்கிற இந்த இவர்களை, ஜனங்களை, இந்த உடைமைகளை விடுதலை ஆக்கும்படியாக, அங்கே உள்ள இருக்கிறவனை விடுதலை ஆக முடியாது, ஏன்னா அவனே அடிமையாக தான் இருக்கிறான், அவன் உள்ள மாட்டிகிட்டு இருக்கிறான். வெளியேந்து ஒரு ரட்சகர் வரணும், வந்திருக்காரு இப்போ இயேசு. இவர் ஏன் உள்ள இல்லை? இவரும் மனுஷன் தானே, இவரும் உள்ள இருக்கணுமே. இவர் ஏன் உள்ள இல்லைன்னா, இவர்கிட்ட பாவம் இல்லை, இவர்கிட்ட பாவம் இல்லாதனால இவர் அவனுடைய அதிகாரத்துக்குல இல்லை. இவர் வேற ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவர், இவர் ஒரு வேற ஒரு ராஜ்யத்தின் ராஜா இங்கே வந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தோடு வந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தின் வல்லமையோடு இங்கே வந்திருக்கிறார். இவர் வித்தியாசமானவர். இவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அவர் வெளியே இருக்கிறார். வெளியே இருந்து கொண்டு உள்ளே போய் இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, இவனை கட்டி உள்ளே இருக்கிற உடைமைகளை கொள்ளையிட பார்க்கிறார். பரலோகத்திலேருந்து எதுக்கு வந்திருக்கிறேன் நான் மனுஷனா? எதுக்குன்னா, இந்த பலவானுடைய வீட்டில் புகுந்து இவன் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உடைமைகளை எடுத்துகிட்டு வர வந்திருக்கிறேன் நான். இந்த உடைமைகள் ஜனங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டு வர வந்திருக்கேன். அது எடுத்துகிட்டு வரணும்னா முதல்ல என்ன பண்ணும்? இவனை கட்ட வேணும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்றார். பிசாசை ஓட்டிட்டு சொல்கிறாரு, நான் வந்தது நிமித்தமாக பிசாசினுடைய வல்லமையிலே ஏதோ ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அவன் நினச்சபடி இப்போ அதிகாரம் செலுத்த முடியாது, எல்லாரையும் அவனுடைய அதிகாரத்துக்கு ஒன்று வைக்க முடியாது. என்ன ஒருத்தன் விசுவாசத்தை எங்கிட்ட ஒருத்தன் வந்தால் அந்த வல்லமையிலிருந்து வெளியே வந்துடலாம். முன்ன விடுவிக்கப்பட முடியாமல் இருந்தாங்க, இப்போ விடுவிக்கப்பட முடியும். அவனுடைய பலன் இன்றைக்கு
குன்றி போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, அவனுடைய பலன் இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அவனை கட்டி பலவானை கட்டினால் ஒழிய, அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்தது நிமித்தமாக ஏதோ ஒன்று சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கின்றார். அது என்ன? பிசாசு ஒரு நாள் அழிக்கப்பட போகிறான், அவன் இல்லாமலே போகிறான் பாருங்கள் ஒரு நாள். அது இன்னும் நடக்கலை, இன்னும் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அவனை கட்டியிருக்கிறாருன்னு சொன்னால் அவனுடைய வல்லமைகள், அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய ஆற்றல் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்கிறார் இயேசு. கடைசியில் அவன் அழிக்கிற வரைக்கும் காத்துடாம, அவ்வளோ நாள் காத்திருந்து அப்புறம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இன்றைக்கே அவன் பேரில் ஒரு அதிகாரம், வல்லமை இங்கே வந்திருக்கிறது. அவனை இன்றைக்கே நாம் தோற்கடிக்கலாம். இன்றைக்கு அவர் அவனை இன்றைக்கே தோற்கடிச்சிருக்கிறாரு. அவனை தோற்கடித்ததன் விளைவாக விடுதலையை நாம் இன்றைக்கு அனுபவிக்கலாம். எல்லாம் செத்த பிறகு கிடையாது, இன்றைக்கே நிறைய காரியங்களை அனுபவிக்கலாம். இருக்கீங்களா? இன்றைக்கே நிறைய காரியங்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ பிசாசின் மீது உள்ள வெற்றி வந்து ரெண்டு விதத்தில் வெளிப்படுன்றார். ஒன்று, வருங்காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்து ரெண்டாம் வரையில் வந்து அதுக்கப்புறம் பிசாசியே ஒழிப்பார், அவன் இருக்கவே மாட்டான், அந்த மாதிரி ஆகிடுவார். சாப்டர் க்ளோஸ். அது இன்னும் நடக்கலை. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, கட்டினால் ஒளியன்னு சொல்லியிருக்கிறனால இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவனை கட்டி இருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய வல்லமையில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்து உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர எல்லாரும் உயர்த்துவோம். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானையே வீழ்த்திடுங்கள். கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானையே வீழ்த்திடுங்கள். காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள் தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானையே உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து